அரசியல் சூழ்நிலையில வந்து திமுகல இருந்து பாராளுமன்ற கட்சி வந்து வெளியேறி இருக்கு. இப்ப இந்த நிலையில வந்து தமிழகத்துடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படி உங்களுக்கு கருத்து? இது தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டு கட்சிகளுக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாட்டினால அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வெளியேற்றப்பட்டதுனாலேயே ஒரு பெரிய மாற்றம் வருமா வராதான்ற சொல்ல முடியாது. ஆனால் வெளியேற்றப்பட்டவர் வேறு ஒரு அணியில் சேர்ந்தால் அந்த அணியினுடைய பலம் அதிகரிக்கும். இந்த அணிக்கு எதிராக சில அதிகமான வாக்குகள் வரும் நேரிடலாம். அணுசக்தி ஒப்பந்தத்தில் வந்து மத்திய அரசை வந்து இடதுசாரி வந்து நிர்பந்திக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. இதில் ஒன்றும் நிர்பந்திக்கிறதே இல்லை. இந்திய மக்கள் என்ற முறையில் இந்திய நலனுக்கு பாதகமான ஒரு அம்சம் அதில் இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தில். யுரேனியம் வாங்கலாமா வேண்டாமா என்பதல்ல பிரச்சனை. யுரேனியத்தை தாராளமாக வாங்கலாம். ஏதோ ஒரு பொருளை வாங்குவது என்று சொன்னால் அதுக்கு என்ன விலை, எப்பொழுது பணம் தருவா என்று கேட்டுப்பது தான் வழக்கம். ஆனால் அதுக்கு பதிலாக இது அணு சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் ஒரு ஒப்பந்தம் தேவை என்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் தேவை என்று சொல்வதோடு நிறுத்தாமல் அமெரிக்கா நிறைவேற்றியுள்ள ஹைட்டி ஆக்ட் என்ற அந்த சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கும் இந்த ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று, இந்திய அரசு அந்த ஹைட்டி ஆக்ட் நம்மை கட்டுப்படுத்தாது. அந்த சட்டத்திற்கும் இந்தியாவுக்கு இந்த அணு யுரேனியம் வாங்குவதற்கும் சம்பந்தம் இல்லை என்று அறிவித்தால் எந்த விதமான சர்ச்சைக்கும் இடமில்லை. அதாவது அமெரிக்க அரசாங்கம் யுரேனியத்தை விற்கப் போகிறோம், தருகிறோம், நீ இந்த யுரேனியத்தை இந்தந்த வகைகளுக்கு பயன்படுத்தலாம், கூண்டு செய்ய பயன்படுத்தக்கூடாது, மின்சாரம் உற்பத்தி செய்ய மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை போட்டால் தாராளமாக கையெழுத்து போடலாம். அதில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. ஆனால் அமெரிக்கா எடுக்க உலகத்தில் எடுக்கக்கூடிய இராணுவ நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கும் இந்த ஒப்பந்தம் செய்கிற நாடு உதவ வேண்டும் என்று அந்த விதி வருமானால் அமெரிக்கா படையெடுப்புக்கெல்லாம் நாம் பக்கத்திலேயே இன்னொரு கப்பலை போட்டு படை போய் கொண்டே இருக்க வேண்டும். அது தவறு. அது இந்த நாட்டினுடைய கௌரவத்தை சுதந்திரத்தை கெடுத்துடும். அதனால் இருக்கு அணுசக்தி ஒப்பந்தத்தினால வந்து என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுக்கு வந்து தெரிய வராதனால தான் வந்து பொதுமக்களுக்கு ஆமாம் யுரேனியம்னா அந்த பேரெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் அதில் என்ன இருக்குது என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியலை. ஆனால் அமெரிக்க இராணுவத்துக்கு படையெடுப்புக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது. இது எங்களால் சொல்ல முடிந்த அளவுக்கு சொல்லுகிறோம். பெரும்பகுதி மக்கள் புரிந்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையினர் இது கூடாது என்று சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த ஒப்பந்தம் நம் நாட்டுக்கு நல்லதல்ல, கையெழுத்து போடாதீர்கள் என்றுதான் பேசியிருக்கிறார். அது அரசாங்கத்துக்கே தெரியும். மதவாத கட்சிகள் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இடதுசாரிகள் வந்து காங்கிரஸை வந்து ஆதரிச்சாங்க. இன்றைக்கி வந்து இடதுசாரிகளே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து உள்ளாக்குறாங்க. இப்போ வந்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய 25ஆம் தேதி கூட வந்து முதலமைச்சர் வந்து இது பண்ணுறாங்க. அந்த இது வந்து ஒருவேளை வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா வந்து இடதுசாரிகளுடைய நிலை வந்து எப்படி சொல்லுங்க? ஒன்றும் ஆகாது. இடதுசாரிகளுடைய கொள்கை என்னவோ அதனுடைய அடிப்படையில் அவர்கள் அரசியலை நடத்துவார்கள். நீங்கள் வந்து யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பணிய வேண்டிய தேவையும் இல்லை, இழப்பதற்கு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து ஆதரவை விலக்கி கொண்டீங்கன்னா வந்து மதவாத கட்சிகள் வந்து திரும்பவும் வந்து நம்ம ஆதரவை வாபஸ் வாங்கிறதுனால மதவாத கட்சி வெற்றி பெறாது. அரசாங்கத்திற்குள்ள ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் வகுப்புவாத கட்சிக்கு ஆதரவு தரப்போறதில்லை. வகுப்புவாத கட்சிக்கு இன்னைக்கு என்ன வாக்குகள் உண்டோ அதே வாக்குகள் தான் அன்னைக்கு வரும். எங்களுடைய வாக்குகள் வகுப்புவாத கட்சிக்கு போகாது. ஆட்சியாளர்களுக்கு வாக்குகள் குறையுமா கூடுமா என்றால் இந்த விலைவாசி உயர்வு கொடுமை குறையவில்லை என்றால் நாங்களும் சேர்ந்து சொன்னாலும் அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்குமா என்பது கேள்விக்கு இன்று பொதுமக்கள் கொதிப்படைந்திருக்கிறார். அது வகுப்புவாதம் அல்ல. அதனால் அது இதனால் வகுப்புவாதம்னா அதனால் நீ என்ன விலை உயர்த்தினாலும் வகுப்பாதத்தை தடுப்பதற்காக நீங்கள் செய்கிற தவறுகள் அனைத்திற்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல இருக்கிறது. தவறுகளை செய்தால் கம்யூனிஸ்ட்கள் பொறுமையாக இருக்கலாம், மக்கள் பொறுமையாக இருக்க மாட்டார். எல்லோரையும் சேர்த்து தூக்கி எறிவார். நாம் அதை கவனத்தில் கொள்ளலாம். விலைவாசி உயர்வை காட்டில் வந்து இப்போ வந்து அணுசக்தி ஒப்பந்தத்தை மட்டுமே வந்து நீங்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்துறீங்க? இல்லை, கடுமையான போராட்டங்களை கடந்த 6 மாதங்களாக தினந்தோறும் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அணுசக்தி ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் மேல்மட்ட தலைவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயக்கம் நடத்துவது, மறியல் நடத்துவது, உண்ணாவிரதம்